ஒரு தனி மனிதனோட இச்சைகள் அவனை மட்டும் இல்லாமல் அவனை சார்ந்தவர்களையும் அவனுக்கு சம்பந்தமே இல்லாதவர்களுக்கும் கூட சில நேரங்களில் பாதிப்பை உருவாக்கிடுது. அப்படி நாமக்கல் பக்கத்தில் அநாகரிகமான ஒரு செயலுக்காக ஒரு மூதாட்டியை கொலை செஞ்ச ஒருத்தரை பொதுமக்கள் அடிச்சே கொலை செஞ்சுருக்காங்க. எதற்காக நடந்தது இந்த கொலை சம்பவம்? தருமபுரி மாவட்டம் தடங்கம் அவ்வை நகரை சேர்ந்தவர் கட்டிட மேஸ்திரி சாமுவேல். இவருக்கும் பள்ளிப்பாளையத்தில் தங்கி ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த விஜயா என்ற பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு இருவரும் சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். 18 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய கணவனை இழந்த விஜயா 3 மகள்களுடன் வசித்து வந்த போதுதான் சாமுவேல் அறிமுகமாகி இருக்கின்றார். சாமுவேலுடன் விஜயாவுக்கு நெருக்கம் அதிகமானதை அறிந்த மகள்கள் 3 பேரும் அதை பிடிக்காமல் விஜயாவை விட்டு பிரிந்து சென்றனர். இதில் 2 மகள்கள் திருமணமாகி சென்றுவிட கடைசி மகள் மட்டும் குருசாமி பாளையத்தில் இருக்கும் அவரது பாட்டியோடு தங்கி கல்லூரி படித்து வந்திருக்கின்றார். இதற்கிடையில் விஜயாவுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்த சாமுவேலுக்கும் நாட்கள் செல்ல செல்ல ஒருவித சலிப்பு உருவாகி இருக்கின்றது. இதனால் எல்லை மீற ஆசைப்பட்ட சாமுவேல் கொஞ்சமும் கூச்சப்படாமல் உன் 3வது மகளை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கொடு என விஜயாவை தொந்தரவு செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். அதிர்ந்து போன விஜயா மறுப்பு தெரிவித்து சாமுவேலிடம் சண்டை போட்டிருக்கின்றார். இதையடுத்து அமைதியான சாமுவேல் விஜயாவிடம் அப்படி கேட்பதை நிறுத்திவிட்டார். ஆனால் குருசாமி பாளையத்தில் பாட்டியுடன் வசித்து வந்த விஜயாவின் 3வது மகளிடம் நேரடியாக சந்திப்பதையும் அவரிடம் என்னை திருமணம் செய்து கொள் என வற்புறுத்துவதையும் தொடர்ந்து செய்திருக்கின்றார். அதுபோக பாட்டி தனத்திடம் உன் பேத்தியை எனக்கு திருமணம் செய்து கொடு என கேட்டிருக்கின்றார். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவு குருசாமி பாளையம் சென்றிருக்கின்றார் சாமுவேல். அங்கு வீட்டில் தனியாக இருந்த தனத்திடம் உன் பேத்தி எங்கே என கேட்டு தகராறு செய்திருக்கின்றார். சாமுவேல் தொடர்ச்சியாக கேட்டும் தன்னுடைய பேத்தி எங்கே இருக்கிறாள் என தனம் சொல்லவில்லை. ஆத்திரமடைந்த சாமுவேல் தான் மறைத்து வைத்திருந்த ஆசிட்டை எடுத்து தனத்தின் மீது ஊற்றி இருக்கின்றார். வழியால் அவர் அலறி துடித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் கத்தியை எடுத்துக்கொண்டு பாய்ந்து தனத்தை சரமாரியாக குத்தி தாக்கியிருக்கின்றார் சாமுவேல். ஆசிட் எரிச்சல் கத்தி குத்து இரண்டாலும் துடிதுடித்து உயிரிழந்திருக்கின்றார் தனம். இதற்கிடையில் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் தனத்தின் வீடு முன்பு திரண்டனர். விபரீதமாக ஏதோ நடந்திருக்கின்றது என்று அவர்கள் கொடுத்திருந்த தகவலின் அடிப்படையில் புதுச்சத்திரம் காவல்துறையினரும் வந்து சேர்ந்தனர். ஊர் மக்களும் காவல்துறையும் கூடியதை அறிந்து தப்பிக்க முயன்றிருக்கின்றார் சாமுவேல். அப்போது தன்னை பிடிக்க வந்த மக்கள் மீது வீட்டிற்குள் இருந்தவாறே ஆசிட்டை ஊற்றியிருக்கின்றார். இதனால் ஆசிட் பட்டு அவரை நெருங்கிய பொதுமக்களில் சிலரும் காவலர்களும் காயமடைந்தனர். மீண்டும் வீட்டிற்குள் புகுந்து கொண்டு பூட்டிக் கொண்ட சாமுவேலை பிடிக்க சிலர் தனத்தின் வீட்டின் மேல்புற ஓட்டை உடைத்து உள்ளே பார்த்தனர். அப்போது பிணமாக கிடந்த மூதாட்டி தனத்தின் கழுத்தை வெறியோடு மீண்டும் அறுத்து கொண்டிருந்திருக்கின்றார் சாமுவேல். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தவர்கள் கூச்சலிடவே காவல்துறையினர் துப்பாக்கியால் வீட்டிற்குள் சுட முயன்றுள்ளனர். ஆனால் துப்பாக்கியிலிருந்து குண்டு வெளியேறவில்லை. இதையடுத்து மீண்டும் வெளியே வந்த சாமுவேல் காவல்துறையினர் மீது ஆசிட் ஊற்றிவிட்டு தப்பிக்க முயன்றிருக்கின்றார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் விரட்டியதில் சாமுவேல் கீழே தவறி விழுந்தார். உடனே அவரை சுற்றி வளைத்த பொதுமக்கள் கையில் கிடைத்த ஆயுதங்களை வைத்து சாமுவேலை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதனால்
அங்கேயே சாமுவேலும் உயிரிழந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் சாமுவேல் ஆசிட் ஊற்றியதில் காயமடைந்த 4 காவலர்கள் உள்பட 18 பேர் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரு இடத்துல தொடங்கிய தகாத உறவு 2 உயிர்களை காவு வாங்கிடுச்சு. வாழ்க்கை துணையை சரியாக தேர்ந்தெடுக்காத காரணத்தினால தான் இந்த குல சம்பவம் அரங்கேறியிருக்கு.